அனைவருக்கும் வணக்கம். மாரன்ஜி வணக்கம். அதாவது இது எப்படின்னா, சிலர் வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு தெரியும். இது எப்படா ஒரு விஷுவலில் பார்ப்போம், படமாக பார்ப்போம், பல வருஷமாக இருப்பாங்க. இல்லை என்னென்ன எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் 20 வருஷமெல்லாம் வந்து வெயிட் பண்ணி அதை திரையில் எப்படா பார்க்குறதுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் ஒரு அருமையான படைப்பை கடைசியில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ டீசரை பார்த்தோன்னே என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்குமே வந்து என்னென்னா, சோழாவோடைய எம்பரர் அதாவது தமிழனுடைய வாழ்க்கையை, அதாவது அந்த சோழாவுடைய ஹிஸ்ட்ரியை சொல்ல வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக ரொம்ப இதாக கொண்டு வரும்போது, ஒரு சில ஆட்கள் அதாவது இந்த நண்டு கதை மாதிரி தான், விட்டா மணி சார் எடுத்த இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா பெரிய ஆள் ஆயிடுவாங்க, கோழி விட்டு மேலே போயிடும், நம்ம இதை நம்பி பொழைக்க முடியாது அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து நல்லா சிங்சா போடுற ஆளுங்க மாறனோட ட்விட்டு பக்கத்தில் கொஞ்சம் பேர்த்தை பார்த்தேன். இல்லை என்னன்னா, கேஜிஎஃப்டைய சாதனையை வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். அதற்கான உழைப்பு என்ன, அதற்கான அந்த மக்கள் போட்ட அந்த சப்போர்ட் என்ன, நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்த பாகுபலிங்கிற விஷயத்தை வந்து பெரும் அளவில் சப்போர்ட்டாக கொண்டு வர்றதுக்கு அந்த டீம் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க, அதுக்காக அதோட ரசிகர்களாக இருக்கட்டும், அதை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், அதாவது தம்மோடைய தம் நான் அதாவது என்னுடைய ஸ்டேட்லேருந்து ஒரு மூவி பேன் இண்டியா போகுது, அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக வந்து அங்கேயும் பண்ணாங்க. பட் நம்ம இதில் என்னென்னா பார்க்குறோம், இல்லை என்னென்னு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் இந்த மாதிரி விஷம் ஆளுமைகள், அதாவது என்ன சொல்ல போனால், மாறன் போன்ற ஆட்கள் இனி 2-3 பேரில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறை கூறுவதே பெருசாக வச்சுருக்காங்க. பட் நான் கேஜிஎஃப்க்கோ அந்த சொல்ல போனீங்கன்னா பாகுபலிக்கு ட்ரிபாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறாங்க, என்னென்ன எனக்கு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியே தெரியுது, யாருமே அதை பற்றி பேசல, ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன், சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட். நம்ம இதில் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டிவாக, இல்லை என்னென்னு நான் நிறைய பார்க்குறேன், நிறைய பேர் சப்போர்ட்டிவாக அப்படி இப்படின்னு போட்டு சோழா செம்பரர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த ஆள் பண்ணுற ஒரு சில ட்விட்டுக்கு ட்விட் போட்டது செம்ம காண்டாயிருச்சு. இதுக்கும் ஒரு சிலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ அது அப்படி இது இப்படி இது அப்படி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு மேக்கிங் பண்ணி கொண்டு வரது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒரு பாகுபலி கேஜிஎஃப் உருவாயிருக்குன்னா அதற்காக வந்து பிரசாந்த் லீலா இருக்கட்டும், இவர் ராஜமொழியாக இருக்கட்டும், அதுக்கு போட்ட எஃபர்ட் என்னன்னா அது கணக்கிடவே முடியாது. எத்தனை நாட்கள் அவங்க தூக்கத்தை தொலைச்சி எவ்வளோ நாள் டெக்னீஷியன்ஸ் வேலை பார்த்து அந்த விஷுவலை கொண்டு வரைக்கும் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நல்ல படைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த விதனாவாதம் பேசக்கூடாது. உங்கள் ஆன்டி இண்டியனுடைய மேக்கிங் என்ன, செலவு என்ன, என்ன பெருசாக உங்கள் ஆன்டி இண்டியனை சாதிச்சிட்டிங்க நீங்கள், ஒன்றும் இல்லை. இது காவியாக இருக்குது, இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்ன அதாவது சினிமாவுக்குள்ளே அரசியல் நுழைக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு என்றைக்கும் மாறன் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவும் அரசியலையும் வந்து கோத்துட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஓகேவா? சினிமா சினிமா பாட்டி போகுது, அரசியல் அரசியல் பாட்டி போகுது, ஓகேவா? மெயினாக அந்த வீடியோ ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து பொன்னியின் செல்வனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, எல்லாருக்கும் திரையில் பார்க்கணும், PS1 PS2 கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு. இல்லை என்னென்னா இது வந்து இந்த அந்த முன்னாடி சொன்னதில் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 20 வருஷமெல்லாம் தவம் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு படங்கள் பார்க்க முடியாதான்ட்டு. நம்ம நம்ம ஸ்டேட்டோடைய தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு வரலாறை வந்து நம்ம பார்க்க முடியாதா, சோழாவோடைய எம்பரருடைய லைஃப்பை பார்க்க முடியாதா ஒரு விஷுவலில் அப்படிங்கும்போது, ஒரு விக்ரம், ஒரு கரிகாலன சோழனாக, ஒரு வந்தியத்தேவனாக கார்த்திக், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பெரிதும் பேசப்படும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாம் விரும்புறது. சரிங்க, இதை நான் பெரிதும் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக போடுறதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் பண்ணிடாதீங்க, அதை அகேன்ஸ்ட் பண்ணுங்கள், அதை வந்து பெருமளவில் வந்து அதை வந்து தட்டி கீழே தள்ள பாருங்கள். ஸோ பொன்னியின் செல்வன் ஓகேங்களா, எப்படி வந்து ஆதி அருண்மொழிவர்மனை வந்து அந்த பொன்னி நதியிலேருந்து தாய் காப்பாற்றி கொண்டு வந்து பொன்னியின் செல்வன் பேர் வச்ச மாதிரி, நம்ம இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத இந்த படத்தையே கவிழ்க்கணும்னு நினைக்கக்கூடிய சதிகாரங்கிட்ட இருந்து இதை ஒட்டச்சி எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஒரு மூவியாக படைப்பாக எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நிறுத்தணும், சப்போர்ட்டிவாக காட்டணும். அப்போ தான் 1000 crores அப்படிங்கிறத நம்ம